ஹலலுயா ஹலலுயா என் அன்பானவர்களே, இந்த மத்தியான நேரத்திலும் நாம் தேவசமத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் தேவனோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வந்திருக்கிறோம். கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எம்எம்ஜே மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை எவ்வளவாய் காத்து வழி நடத்துகிறார். எத்தனையோ பேருக்கு இந்த சத்தம் கேட்கலை, எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வார்த்தை கேட்கப்படலை. ஆனால் நமக்கு என்றைக்கும் தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையை தந்து நம்மை நடத்துகிறாரே, அவர் எவ்வளோ பெரிய தேவன். ஹலலூயா ஹலலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவசமத்தில் அப்புறம் நம்முடைய வார்த்தையை நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானித்து நம்முடைய விண்ணப்பங்களை அப்படியே சமத்தில் வைக்கப் போகிறோம். கர்த்தர் நமக்கு பலப்படுத்தி நம்மை தாங்கி வழிநடத்துவாராக. ஹலலூயா ஹலலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்குறோம் நம்முடைய தேவன். அப்படி தானே, நம்முடைய எப்படி தான் நம்ம ஜெபித்தாலும் இந்த ஜெபித்ததற்கு பலன் எங்கேருந்து வரணும்? தேவசமத்துலேருந்து தான் வரணும். ஆனால் நம்ம கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், கர்த்தரனுக்கு விடுதலை தருவார்கள். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நான் கிறிஸ்துவோடு கூட நான் வாழ்ந்தேன், ஆனால் நான் அதை விசுவாசித்து அவரோடு கூட இருந்தேன், ஆனால் எனக்கு ஜெயம் உண்டு. ஹலலூயா ஹலலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ஹலலுயா. யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி நடத்தினாலும் நாம் கிறிஸ்துவோடு வாழ்வோமானால் நமக்கு வெற்றி உண்டு. ஹலலுயா. அப்படியாக தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் வைக்க போகிற விண்ணப்பத்துக்கெல்லாம் நீங்கள் வெற்றி, அதற்கு விடுதலை, அதற்கு ஒரு பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீரே கூட இருந்து வழி நடத்தும்படியாக எங்களுக்காக மரித்துயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக சங்கீதம் 19:2 சொல்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் இந்த டிவி மூலம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு இல்லையா. நீங்கள் எப்போ 24 hours நீங்கள் டிவியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் அல்லது அவனுடைய வார்த்தை எச்சரிப்பு, இன்னும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழிநடத்துதல், இப்படி ஒவ்வொன்றும் பகலுக்கு பகலும் ராவுக்கு ராவு வார்த்தைகள் பொழிகிறது, அப்புறம் அறிவை என்ன செய்கிறது, தெரிவிக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் நம்ம இன்றைக்கி நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு க்வெஸ்சன். நாம் எங்கே இருக்கிறோம்? அன்றைக்கி ஆதாமை பார்த்து கேட்டார், அவன் ஒழிச்சு போயிருந்தான், அப்போ தான் கேட்டான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கி நம்ம பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் 24 hours இந்த வார்த்தை கிடைக்கிறது, அப்படி தானே? எப்போ டிவியை டர்ன் பண்ணாலும் வார்த்தை வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை நமக்குள்ளாய் எப்படியாக கிரியை செய்கிறது? அதே அதிகாரத்தில் அந்த 19:7 எப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த வேதம் இது குறைவற்றது. ஏனென்றால் நம்மெல்லாம் குறைவானவங்க, நிறைவான இந்த வார்த்தை வரும்போது, நிறைவான வார்த்தையாம் கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நம்முடைய குறைவெல்லாம் மாறி நம்ம எப்படி நிறைவாய் மாற்றப்படுகிறோம். அப்போ இந்த வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ நம்ம கேட்கிற வார்த்தை எதை உயிர்ப்பிக்கணும், நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும். ஆனால் விலையேற பெற்ற இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் பிரயோஜனமே இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தை சொல்கிற நாமும் நம்முடைய ஆத்துமாவை பற்றி கரிசனையற்றி இருப்போமானால் ஒரு நாள் நாம் கைவிடப்படுகிறவர்களை போல் ஆகிவிடுவோம். அதனால் இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது நாம் அதை என்ன செய்ய வேண்டும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுனால் அதை ஏற்று அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே அதே வார்த்தை திரும்பவும் சொல்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையும் ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி, இதில் எவ்வளோ சாட்சியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நாம் இந்த சாட்சிகளுக்காக சில வேளை ஓடி நடக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சாட்சி என்னது எப்படி இருக்குதான், சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு தடவை ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காசை கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அப்போ அப்படி சொல்கிற சாட்சி ஒரு நாள் நிலைத்திருக்காது. அடுத்தது பாருங்கள், பேதையை ஞானி ஆக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்ய, பேதையாப்போ கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்களாம் பேதையா இல்லை. நம்ம இந்த வார்த்தை உண்மை, இது நம்ம ஞானியாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பேதை, என்னை எல்லோரும் வந்து பேத்தையாக்குறாங்க. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஐயோ என்னை பேத்தாக்கிட்டு போயிட்டாங்க. நான் கூட ஒரு நாள் நினச்சேன் என்னையே பேத்தையாக்கிட்டாங்க, நான் பேத்தே ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் நான் இப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, தேவசமூகத்தில் இல்லாண்டவரே நான் பேதையல்ல. உங்களுக்கு தெரியாமல் எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கவே செய்யாது. எத்தனைமே நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பேதையாக இருக்கிறேன். இல்லவே இல்லை, பேதையை ஞானியாக்குறதாம் இந்த வசனம். நீங்கள் பேதை அல்ல, உங்களை யாரும் பேதையாக்க முடியாது. ஆனால் யார், இந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்யணும், இந்த வார்த்தையை நம்ம உயிர்ப்பிக்கணும், இந்த வார்த்தையை நமக்கு சாட்சியாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. நீங்கள் உள்ள நியாயம் கேட்டு யார்ட்டையாவது போகலாம், எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னா அவங்க நியாயம் செய்ய மாட்டாங்க, அநியாயம் தான் செய்வாங்க. ஆனால் என்ன செய்யணுமா தெரியுமா, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கண், நமக்கு கண் வந்து கெட்டு போயிருக்கு, கண்ணிருந்தும் காணாதது, காதிருந்தும் கேளாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தைகள் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த வார்த்தை என்னுடைய கண்களை, அமேன் ஆண்டவர், என்னுடைய கண்களை சத்ரு அடைத்து வைத்திருக்கிறான். இந்த வார்த்தை இன்றைக்கு என்னை என்னுடைய கண்களை தெளிவிக்கும் என்று நீங்கள் அவர் விரும்பப்பட்டால், கர்த்தருந்த நாளில் உங்களை பேதையை ஞானியாக்கி உங்களுடைய கண்களை தெளிவிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்குதாம். அவ்வளோ வாசிக்க 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 அவ்வளோ டேஸ்ட்டு. பாருங்கள், நான் ஒரு ஸ்வீட்டை உங்கள் கையில் தராமல் நான் கையில் வச்சுட்டு இது என்ன டேஸ்ட்டு அப்படி சொன்னேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணலைல்ல. அப்போது இந்த வார்த்தையை நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இதை வாசிக்க 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 அது எப்படி இருக்குமா தெரியுமா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்குது. கடந்த நாளில் எங்கள் என்னோடய கோ சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு பாட்டில் அவங்க வீட்டில் எடுத்த தேன் கொண்டு வந்து தந்தாப்பில், அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு. அது வீட்டிலேருந்து மாய்மாலம் இல்லாமல் கலப்பில்லாமல் வந்த என்னது தேன். அப்போ அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு, நான் கம்பேர் பண்ணி பார்த்தா வேறு இடத்துல வாங்குறத விட அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போது இந்த வார்த்தை மற்றவர்கள் நமக்கு கொடுக்கறத விட இதை நீங்களே எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு என்னது கலப்படம் இல்லாமல் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ இந்த வார்த்தையை நீங்களே என்ன செய்யணும்,
வாசித்து ருசித்து அதோட மகிமையை நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் உணரணும். ஹலலுயா ஹலலுயா. இத்தனை பேர் எனக்கு இந்த வார்த்தையை அப்படியே வாசித்து வாசித்து அதில் நம்ம மகிழ அப்படி சொல்லலாம் அந்த நீச்சல் ஆழத்துக்கு போகணும். எத்தனை பேர் அந்த ஆழம் வேணும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஆசை அந்த ஒரு நீச்சல் ஆழத்துக்கு நம்ம போகணும். தேவனோடு கூட வாழ்க்கை நமக்கு வேணும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களெல்லாம் நம்மளை அப்படி அடிமைப்படுத்த பார்க்கும். காலையில் நம்ம தியானித்தோம், நம்ம மனுஷனுக்கு அடிமையாகவே கூடாது. மனுஷனுக்கு அடிமையாயிட்டோன்னா அவனுக்கு தான் வேலை செஞ்சிட்ருப்போம், உலக காரியத்துக்கு தான் வேலை செய்வோம். அதனால் மனுஷனுக்கு தான் அடிமையாகாதுங்க, இதுக்கு அடிமையாகுங்க. வார்த்தையை வாசிக்க 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 அது எப்படி இருக்குமா? தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தி சொல்லுது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கான். யாராவது பொன் கிடச்சா வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேண்டான்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, எவ்வளோ கோல்டு கிடச்சாலும் பயங்கர ஆசையாக தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா அது கையில் வைக்காட்டாலும் அதை கொடுத்தா அது பணமாக தான் வரும் இல்லையா? அப்போ இது அதுதான், அதைவிட பசும் பொன்னிலும் மேலானது. இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்கும். அடுத்தது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. என்ன உண்டா? இதை கை கொண்டால் தான் நமக்கு பலன் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 அதை தான் சொல்கிறது. இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் என்னது, அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ அதை கை கொண்டாதான் பலன் உண்டு. இதை கை கொள்ளாமல் ஏனோதானோ என்று நடந்துவிட்டு இந்த அற்புதம் நடக்கணும் நடக்காது. இதை கை கொள்ளணும், தானாக அற்புதம் நடக்கும். ஹலலூயா ஹலலூயா. அதை விசுவாசித்தவனை பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும். நம்ம எல்லாரும் நான் சொல்லுவேன், நான் வந்து பரிசுத்த வாட்டி அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் குற்றம் செய்து நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் முன்னாலே நம்ம மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம மறைக்கவே முடியாது. ஒரு நாளும் நம்ம குற்றங்கள் தேவனுக்கு முன்னால் மறைக்க முடியாது. அவருக்கு முன்னாலெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஹலலூயா ஹலலூயா. நம் தேவ சமூகத்தில் அடுத்த வசனம், துணிகரமான பாவங்களுக்கு மத அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். மறைவான குற்றங்கள் நம்மை தொடாதபடி காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் கேட்போமா? எல்லாரும் உங்களை கண்ணை மூடி உங்கள் விண்ணப்பங்களை கையில் எடுத்துக்கொண்டு வைங்க. ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் கையில் இல்லை, இருதயத்தில் எல்லாமே எழுதி வைத்திரு அப்படி தானே, இருதய பலகையில் எழுதி வைத்திருக்கிறீர்களானால் அந்த இருதய பலகையில் இருக்கிற அந்த விண்ணப்பத்தையும் நம் தேவன் கேட்க வல்லவராக இருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா. அநேக நேரங்களில் நான் வந்து எப்படி தெரியுமா அழுவேன், தேவ கண் அப்படி என்னோடய பீரோவை திறப்பேன். காலையில் டியூட்டி போக முன்னாடி, என் வேலைக்கு போக முன்னாடி சாரி எடுக்கிறதுக்கு என் பீரோவை திறக்கும்போது சில காரியங்கள் ஞாபகம் வரும். தெய்வ சமூகத்தில் பீரோவை மறைச்சி வச்சுட்டு நான் அழுவேன். ஏன்னா மனுஷ முன்னால் அழுதா அது ஒரு நாள் நம்ம அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. ஆனால் தெய்வ சமூகத்தில் நம்ம எப்போல்லாம் அழுகிறோமோ, எப்போல்லாம் அவருக்கு சமூகத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ, அப்போல்லாம் அவர் நம்மை உற்று கவனித்து நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹலலூயா ஹலலூயா. நான் குளிக்க போனேன்னா தண்ணியை விட்டுட்டு நான் அழுவன் தேவன், அப்புறம் அந்த கண்ணீர் நினச்சி அது வெளியே தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அது மனுஷமுன்னால் அதுக்கு மறைக்கப்படும், ஆனால் தேவ சமூகத்தில் அது தெரியும். ஆனால் நம்ம குற்றங்கள் என்னது, நம்ம தேவ சமூகத்தில் மறைக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அறிக்கையிட்டு நம்மை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹலலூயா ஹலலூயா. ஜெபிப்போமா, கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மத்தியான நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்காங்கப்பா, அநேக விண்ணப்பங்களோடு வந்திருக்காங்க, அநேக ஆசைகளோடு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, இந்த வேத வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த பலன் உண்டு ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா, எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் இந்த வார்த்தை மட்டும், அது குறைவற்ற வார்த்தை. இது நாங்களாம் குறைவுள்ளவர்கள். இப்போ இந்த குறைவுள்ள நாங்கள் இந்த குறைவற்ற வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு மிகுந்த பலனை தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்துலேருந்து பலன், மனுஷத்திலேருந்து வர்ற பலன் எல்லாம் அது ஒழிந்து போகும் ஆண்டவரே. ஒரு நாள் அது விரையாயிடும், ஆனால் உங்கள்டிருந்து வர்ற பலன் ஒரு நாள் அது மாறாது. ஏசப்பா,
எங்களுக்கு இந்த பலன் உங்கள் கரத்துலேருந்து வரணுமோ, இந்த பலன் எங்களுக்கு வரக்கூடாமல் தடைபட்டு இருக்கிறதோ, அந்த பலனை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்போ எங்கள் பிள்ளைகள் ஆசையோடு காத்திருக்காங்கப்பா. அப்பா நீர் விரலுக்கு இரக்கம் காண்பிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறான்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அப்பா உங்க முன்னால எதுவும் மறைக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது ஆண்டவரே. அப்ப நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் தகப்பனே. உங்க பரிசுத்தத்துக்கு முன்னால நாங்கள் நிற்க முடியாது தகப்பனே. நீ நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஏராளம் பேர் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு வந்திருக்காங்கப்பா. நிறைய பேர் ஆண்டவரே எங்கள் வியாதிக்காக, இந்த வியாதினால் எங்களால் வாழ முடியலன்னு வந்திருக்காங்கப்பா. நிறைய பேர் கடன் பிரச்சனை ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆண்டவரே, ஹஸ்பண்டோட காரியங்கள், ஒய்ஃபோட காரியங்கள், இன்னும் சூழ்நிலை பற்றிய காரியங்கள், எத்தனை காரியங்கள் ஆண்டவரே. அத்தனைக்கும் பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆண்டவரே. இந்த கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் உமக்கு சித்த ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆமே. நாளைக்கு என்ன இனிப்போ ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரிசல்ட்டுக்காக காத்திருப்பவர்கள் உண்டு, எக்ஸாம்ஸ்க்காக இருப்பவர்கள் உண்டு ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அடுத்ததாக ஃபர்தராக தங்களுடைய ஃபியூச்சருக்காக இருக்கிற பிள்ளைகள் உண்டு. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், மனாந்தரத்தில் ஒரு ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்று ஆண்டவரே கேரி தாற்றில் தண்ணீர் வச்சின போது காகம் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமீன் கொண்டு போஷித்து தண்ணீர் கொடுத்து அதெல்லாம் நின்று போன போது ஒரு விதவையை ஆமீன் எலியாவுக்கென்று வைத்திருந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் யாரை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ அதை நீங்கள் வாய்க்கை செய்யும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் விண்ணப்பமெல்லாம் உங்கள் பாதத்தில் தருகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் கை கொழுகிறோம். கை கொழுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் என்று சொன்னீரே. நீர் இந்த பலனை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேவசமத்தில் அறிக்கையிடுங்க. அவர் நல்லவர், வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் வாக்குமாறாதவர், அவர் ஜீவனுள்ள தேவன். தங்களுக்கு அந்த இரத்தத்தையே தந்து சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆமீன் கிரயத்துக்கு உங்களை வாங்கி கொண்டவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அழைத்தவர் கைவிடுவாரோ? விடவே மாட்டார். உங்களை கிரயத்துக்கு வாங்கினவர் கைவிடுவாரா? நீ தழி தப்பி போனாலோ என் பிள்ளை எப்பொழுதே நன்றி வந்து சேர்வான், என் வந்து சேர்வாள் என்று காத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. சிலுவை அண்டையில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை நிழலில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. சிலுவை அண்டை காத்திருந்த அந்த யோவானுக்கும் அந்த தாய்க்கும் ஒரு அரவணைப்பு கிடைத்தது ஆண்டவரே. இன்று சிலுவை அண்டை வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அரவணைப்பு உண்டு என்று உணர்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, சிலுவை நாதர் எங்களுக்காக கண்ணீர் ஆமீன் ஆண்டவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் எங்களுக்காக தந்தீரே, அதில் விடுதலை உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை கத்த நிறைவேற்றுவீராக தகப்பனே. அப்பா ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே விண்ணப்பக்கத்தை வைத்த பிள்ளைகளை நீங்கள் நோக்கி பார்த்து விடுதலை கொடுத்தீர் என்பதை இவர்கள் உணர்ந்து ஒரு நாள் சாட்சியாய் அறிவிக்கும் போது அப்பா இந்த ஹெவன் டிவியை நினைத்து பார்த்து இதன் தேவைகளை சந்திக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்த தாமே பேசுங்க, ஒவ்வொருவரோடும் கத்த ஆமே பேசி அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூற கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவி மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நாங்கள் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீடியாக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன் அந்த மீடியாவிலேருந்து ஆமீன் வேலை செய்கிற இதற்காக ஆண்டவரே உழைக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஆமே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆமீன். அன்பு சகோதரருக்காக நன்றி ஆண்டவரே. அன்பு மகனை கத்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்காக ஓடி ஓடி செய்யும்போது கத்தருடைய கர மகனை வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம் இயேசுவே.
நேபாள தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். நேபாள தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஊழியத்தை அங்கிருந்து ஜனங்களை எழுப்பி, ஊழியக்காரர்களை எழுப்பி அந்த தேசத்தின் காரியங்களை கத்தர் ஆமே சந்திக்கும்படியே ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. அன்பு சகோதரர், விதைக்கிற விதை ஒரு நாள் வீணாய் போகாதபடி ஒன்று 30, 60, 100 பலன் தரக்கத்த கிருப தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம் ஆண்டவரே அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நேபாள தேசத்தின் தரிசனம் உங்கள் அமையன் ஒவ்வொருடைய இருதயத்தின் தரிசனமாய் அது மாறட்டும் ஆண்டவரே. அங்கு பிள்ளைகளை ஸ்கூலில் ஆண்டவரை சேர்க்கும்போது அவர்களுக்கு உதவி செய்ய உதவிக்கரங்கள் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அவங்கள ஃபீட் பண்ண உதவிக்கரங்கள் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஃபீட் நேஷன் ப்ராஜெக்டுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்காக தாங்குகிற ஒவ்வொரு இடத்திலும் கத்திரைக்காரன் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னம் தாங்கணுமே ராஜா ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் இந்த டிவி செல்கிறதோ அங்கெல்லாம் உடைய உண்மையை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் யூடியூப் மூலம் பார்க்குற பிள்ளைகளை கத்த கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரும் காத்திருந்து தேவ சமயத்திலிருந்து கொடுக்கிற வசனங்கள் ஒன்று கூட அமையன வீணாய் போகாதபடி கத்தர் காத்துக்கொள்ளுங்க. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் ஒரு முறை கூட இந்த வசனத்தை கேட்டு மத்தியான நேரத்தில் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது அல்லது அடுத்த நிமிஷம் இதை யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கலாம் யாராயிருந்தாலும் தகப்பனே, இவர்களோடு கூட கத்தர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக, உம்முடைய சத்திய வசனங்கள் இவர்களை தேற்றுவதாக ஆற்றுவதாக தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வருவதாக தகப்பனே. ஒரு எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன தேவன் இவர்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே வேதனை நீங்கி சுகமாயிருப்பார்களாக, வேதனை நீங்கி சுகமாயிருப்பார்களாக. இவருடைய எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அன்று பவுல் சொன்னது போல ஆண்டவர் பவுல்டசன் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே ஆமேன். அதுபோல வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே செல் மூலம் அடிபைப்பட்டு சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இவருடைய விடுதலை வரட்டும் ஆண்டு கத்தரியுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் என்று சொல்லி இவர்கள் சாட்சியாய் வாழ்வார்களாக. இவர்கள் தேவனனுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி சாட்சியாய் வாழ்வார்களாக தகப்பன். அந்த சாட்சிகள் சத்தியமாயிருப்பதாக, உண்மையாயிருப்பதாக கத்தாவே. உங்கள் கரம் இவர்கள் மேலே நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹெவன் டிவி மேலே நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியர்கள் மேலே நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை காண்கிற ஒவ்வொரு மேலே நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் மேல் நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலத்தின் மேல் நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கத்தர் எல்லாருக்கும் ஊழிய பாதையில் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை கத்தர் கண்ணோக்குறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் தாழ்த்தியுடைய கரத்தில் தருகிறோம். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும் ஆண்டவர். கத்தாவே எங்கள் தேசத்தின் சமாதானம் பெரிதென்று காண்கிறது. எங்களுக்கு சமாதானத்தை தந்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்தியுடைய கரத்தில் தருகிறோம். கத்தத்தாமே குடைந்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மறித்துவித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. என் முழுவலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். என கர்மியானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாங்களும் தேவனை உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்து